இன்னைக்கு மக்காசோளம் பொரி வறுக்க போறோம். கலர் கலரா சோளம் வறுக்க போறோம். அழகா செஞ்சு அன்பாய் சாப்பிட போறோம். மாட்டுக்கு அரைக்கிற சோளமும் இது, பசங்களுக்கு சத்து மாவு அரைக்கிற சோளமும் இது. இது வந்து வறுக்கிற சின்ன சோளம். மக்காசோளம் பொரி வறுக்க தேங்காய் எண்ணெய் தான். மக்காசோளம் கொட்டிக்கலாம். உப்பு கலர் பவுடர் பொரி வறுந்துடுச்சு, அள்ளிக்கலாம்.
சோள பொரி செம டேஸ்டா இருக்கு. நாங்களே வறுத்து சாப்பிட்டா செம டேஸ்ட். சோள பொரி நல்லா பூ மாதிரி மெது மெதுன்னு இருக்கு.